என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் மனைவியை சமாளிப்பது எப்படி. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் அறிவாளி. அவருக்கு பறவைகள் மற்றும் மிருகங்கள் பேசும் மொழி கூட தெரியும். ஒரு முறை அரண்மனையிலுள்ள நந்தவனத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது இரண்டு புறாக்கள் தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டிருந்தன. அதை கூர்ந்து கவனித்தார் அவர். அப்போது ஆண் புறா கோபமாக, என்னை என்னவென்று நினைத்தாய்? நான் மனம் வைத்தால் இந்த மன்னரின் அரண்மனையையே இடித்து நிர்மூலமாக்கி விடுவேன் என்று கூறியது. இதனை கேட்ட மன்னர் அதிர்ந்து போய் அந்த ஆண் புறாவை தனக்கு அருகில் வரும்படி அழைத்தார். என்ன புறாவே, இந்த அரண்மனையை இடித்து விடுவேன் என்கிறாயே, உன்னால் எப்படி முடியும் என்று கேட்டார் மன்னர். மன்னரே, என்னால் எப்படி முடியும்? ஏதோ மனைவியை திருப்தி செய்வதற்காக அப்படி கூறிவிட்டேன். அதனை ஒரு பொருட்டாக எடுத்து கொண்டீர்களே என்றது ஆண்புறா. அப்படி ஆண்புறா மன்னரிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது பெண்புறா அழைத்தது, சீக்கிரம் வாரும். மன்னர் கூப்பிட்டாரே, எதற்கு கூப்பிட்டார் என்று பெண்புறா கேட்டது. நான் அரண்மனையை தகர்த்து விடுவேன் என்று கூறினேன் அல்லவா, அதை அவர் கேட்டு பயந்து போய்விட்டார். எனவேதான் என்னை கூப்பிட்டு அப்படியெல்லாம் செய்து விடாதே என்று மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தார் என்றது ஆண்புறா. ஆண்புறாவின் சாமர்த்தியத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மன்னர். அதே சமயம் மனைவியை எப்படி சமாளிப்பது என்பதையும் அந்த ஆண்புறாவிடம் கற்றுக்கொண்டார். முற்றும். நன்றி. வணக்கம்.